யாருனா தப்பு பண்ணிட்டாங்கனா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அடிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு தூக்கு தண்டனை டக்குனு முடிஞ்சிரும் அதனால தான் இத்தனை வருஷத்துல யோசிச்சு ஒண்ணுமே பண்ண வேணாம் ஜெயில போட்டா போதும் அவங்க தனியா விட்டா போதும் இந்த உலகத்திலே நம்மள யார் கூட விட்டா டேஞ்சர்னா நம்ம கூடயே தான் ஒரு நாள் பவர் ஷட் டவுன் அன்னைக்கு போன சார்ஜ் போடல டிவி கம்ப்யூட்டர் எதுமே என்ன நம்ம கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலே அதனாலதான் என்டர்டெயின்மெண்டே வந்துச்சு கிரிக்கெட் டிவி சினிமா ரேடியோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து நம்மளே தப்பிச்சுக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிவில சீரியல் வந்துச்சு அப்படின்றதுக்குள்ள இன்டர்வியூஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்றதுக்குள்ள ரியாலிட்டி ஷோஸ் ஸ்டேஜ்லயே ஆட வச்சு பாட வச்சு மானாட தேனாட நம்மளை ரிஜெக்ட் பண்ணி அழ வச்சு அப்படின்றதுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பத்து பேரை பிடிச்சி போன் டிவினு எல்லாத்தையும் பிடிக்கி அவங்கள ஒரு ரூம் குள்ள போட்டு நூறு நாள் அடைச்சு வச்சு அவங்க என்னதான் பண்றாங்கன்னு இப்படியே எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு இப்படி யோசிச்சிருக்கீங்களே யாரா நீங்களானு யோசிச்சே பார்க்க முடியாத ஏழு ரியாலிட்டி ஷோஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நான் தான் ரிஷி வெல்கம் டு ரிஷி மீடியா
யாரா நீங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஹேண்டில் பார்மே சாக்லேட்ல தான் இருக்கும். ஹூ இஸ் யுவர் டாடி? ஃபாரின்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும்னா இல்ல, அந்த பையனை பிடிச்சிருந்தாலே போதும். அதனால 18-19 வயசுலயே சில பேருக்கு குழந்தைங்க வந்துடும். ஆனா 18 வயசு ஆகும்போது அவங்களே ஒரு குழந்தை தான் இருந்தாலும் அவங்களால குழந்தைய வளர்க்க முடியாது. சோ இன்னொரு குழந்தை இல்லாத ஒரு கப்பலுக்கு அந்த குழந்தைய தத்து கொடுத்துருவாங்க, அடாப்ஷனை கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் இந்த விஷயத்தையே சொல்லாம அவங்க தான் உண்மையான அம்மா அப்பான்னு சொல்லியே வளர்ப்பாங்க. 18 வயசு ஆன அப்புறம் அவங்க மேஜர் ஆயிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும்ல, அப்போ அவங்கள இந்த ரியாலிட்டி ஷோ கூட்டிட்டு வந்து நாலு பேரை மீட் பண்ண வைப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இவங்களோட உண்மையான அப்பா. ஆனா நாலு பேருமே உண்மையான அப்பா மாதிரியே தான் பேசுவாங்க. இந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை கூட உண்மையான அப்பா அம்மாவை மீட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அந்த நாலு பேர் பேசுற விதம், அவங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்றத வச்சு யாரு உண்மையான அப்பான்றத கெஸ் பண்ணணும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா கேஷ் பிரைஸ் ஒரிஜினல் அப்பாவும் கிடைச்சிருவாரு. மேரிட் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆறு பேரு, மூணு பசங்க மூணு பொண்ணுங்க, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுன்னு மூணு கப்பல்ஸ் ஆக்கிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, காஃபி குடிக்க போறது, சினிமாக்கு போறது, ஒன்னா குக்கிங் பண்றதுன்னு ஒரு மாசம் அந்த கப்பல்ஸ் பழகிக்கலாம், டேட் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே இந்த ரியாலிட்டி ஷோல காட்டினே இருப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு ஒரு சர்ச் ஃபாதரும் ஒரு லாயரும் வருவாங்க. இந்த பழகின ஒரு மாசத்துல பார்ட்னர் பிடிச்சிருந்துச்சுன்னா சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா லாயர் கிட்ட சொல்லி டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடலாம். இதுதான் ஷோ. ஆனா பழகின ஒரு மாசத்துல அவனுக்கு என்ன பிடிச்சிருக்க போலன்னு சில பொண்ணுங்க மேரேஜ் சூஸ் பண்ணுவாங்க, ஆனா அந்த பசங்க டிவோர்ஸ் சூஸ் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க அழுதுனே, நான் நல்லா தான் இருந்தேன், அவனை நல்லா தான் பாத்துருக்கேன், ஏன் என்ன வேணான்னு சொன்னானே தெரியல அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த டிவி ஷோலயே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நிறைய டிஃப்ரெண்டான ஷோஸ் பார்த்தோம், ஆனா அதெல்லாம் உங்களால பார்க்க முடியாது, ஏன்னா அது வேற வேற கண்ட்ரில டெலிகாஸ்ட் ஆகுது. ஆனா இன்னைக்கு நைட் 9:30 ஜீ தமிழ்ல சர்வைவல் ஷோ டெலிகாஸ்ட் ஆகும் போது மறக்காம பாருங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்றீங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த ஷோஸ் எல்லாம் எதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பாக்குற வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சியர்ஸ் சொல்ல போறேன். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பாக்குற வரைக்கும் சியர்ஸ்.